வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம்ங்க. அன்பான சகோதரர்களே, பிரம்மச்சரிய பயணத்துல 90 நாள் சேலஞ்சில 12வது நாள் வந்துட்டோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு கீழே டேஸ் அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, அனைவருக்கும் நன்றி நன்றி நன்றி. அப்புறம் சகோதரர்களே, ஒரு நாளும் நம்ம பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியோடு கடந்து வந்துட்டு இருக்கிறோம். இப்போ 10 நாட்களை கடந்து வரும்போது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆற்றல் அதிகமா இருக்கும். அது 40-45 வயசு வரைக்குமே அப்படித்தான். அப்போ அபரிமிதமான ஆற்றல் ஃப்ளாட் லைனை நோக்கி நம்மளை கூட்டிகிட்டு போகும். அந்த ஃப்ளாட் லைன் நோக்கி போனால் மட்டும்தான் நம் உடலில் இருக்கும் குறைபாடுகள் சீராகிறதுக்கான ஒரு துவக்கமாக அமையும். அந்த ஃப்ளாட் லைனை ரீச் செய்யும் அந்த ஒரு அது எப்போன்னு தெரியாது, வயதுக்கு தகுந்தாற் போல் மாறிபடும். அப்புறம் உடலில் உள்ள குறைபாடுகளுக்கு தகுந்தாற் போல் அந்த ஃப்ளாட் லைன் ரீச் ஆகும் டைம் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகும். அதுவரை ஆற்றல் அதிகரிச்சுட்டு வர்றது நல்லா தெரியும். இந்த சமயங்களில் ஒரு 12 நாட்களுக்கு மேல் கடந்து வரும் ஒரு சகோதரர்களும் சரியான வகையில் ஆற்றலை டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணணும். வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதுக்கு அதிக நேரத்தை செலவு பண்ணணும். எப்போதுமே இந்த சோசியல் மீடியாவை நோண்டிகிட்டே இருக்கிறது, நான் பிரம்மச்சரியத்தில் இருக்கிறேன், செலிபஸி ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு இந்த கண்ட படங்களில் இதெல்லாம் பார்த்து நேரத்தை விரயம் செய்யும்போது என்ன ஆகும்னு வைங்களேன், நம்முடைய மனதின் தரத்துக்கு தகுந்தாற் போல நம்முடைய ஆற்றலானது அந்தந்த மையங்களில் போய் தேங்க ஆரம்பிச்சிடும். நம்ம வந்து கீழ்நிலை எண்ணங்களில் கவனம் செலுத்தும் போது நம்முடைய ஆற்றல் எல்லாம் மூலாதார சக்கரத்தில் இடுப்பு பகுதியில் தான் இருக்கும். ஏற்கனவே அந்த ஆற்றல் அங்கே இருக்கு. இடுப்பு பகுதியில் கவனம் போகும்போது விரைவில் பிரம்மச்சரியத்திலிருந்து எக்ஸிட் ஆகிற சூழ்நிலை வரும். ஒரு காலம் இருந்துச்சு நம்முடைய தேசத்தில், பிரம்மச்சரிய கல்வி முறை என்று எடுத்து வரும்போது 10-12 வயசு இருக்கும்போதே உயிராற்றல் உற்பத்தியாகி அபரிமிதமாகி மூளை வளர்ச்சி முடிந்து முதுகுத்தண்டு வழியாக மூலாதார சுவாதிஷ்டான சக்கரங்களில் இனப்பெருக்க பாகங்கள் ஆக்டிவேஷன் ஆன அந்த டைமில் அபரிமிதமான ஆற்றல் இருக்கும். அபரிமிதமாக இருக்கிற அந்த ஆற்றலை சரியான வகையில் டிரான்ஸ்மியூட்டேஷன் செய்வதற்கான கல்விமுறை நமக்கு இருந்துச்சு. என்ன பண்ணுவாங்க, பேசிக்ஸ் எஜுகேஷன், லாங்குவேஜ், மேத்தமெட்டிக்ஸு, இது போன்ற பேசிக்ஸ். அது மட்டும் பேசிக் எல்லாருக்கும் பொதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் எல்லா கலைகளையுமே அந்தந்த மாணவர்களுக்கு, சிலருக்கு கத்தி சண்டை, சிலருக்கு வந்து அவரவர்கள் பாரம்பரியத்திற்கு தகுந்தாற் போல கல்வி முறைகள் வந்து ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன். நம்ம வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு சிலையை செதுக்குவதற்கு கூட அது சிற்பக்கலை, அதில் இருக்கிறவங்க அதில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணும்போது. அப்போ அப்படி எப்படி இருந்துச்சுங்க, அம்பு விடுறதுல எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க அம்புலையே பிரம்மாஸ்திரமாக மாற்றி இந்த காலத்தில் அணுகுண்டு விடுவதற்கு இணையான அளவுக்கு அணுகுண்டு போட எவ்வளோ பெரிய பாதிப்பு வருதோ அந்த பாதிப்பை கொண்டு வரும் அளவுக்கான பல்வேறு மந்திரங்களையும் அம்பு விடும் சக்தியையும் அதிகரித்து வச்சுருந்தாங்க. கத்தி சண்டையானாலும் சரி எல்லாமே. அப்போது ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் சரியான பாதையில் ஆற்றல் டிரான்ஸ்மியூட்டேஷன் நடக்கும்போது சமுதாயம் அதையொத்த வழியில் போயிட்டுருக்கும். ஒரு சில காலகட்டங்களில் இந்த கல்வி முறைகளுக்குள்ளாக ஆன்மீக விஷயங்கள் நுழையும் போது ஒரு மனிதனுமே ஒரு பிரம்மச்சரியாக சித்தனாக ஒரு மிக உயர்ந்த நிலையை அடைஞ்சு வெளியில் வருவாங்க. ஆனால் இப்போ எப்படி இருக்குது அப்படின்னா, நம்முடைய கல்வி அப்படிங்கிறது வந்து ஒரு தொடுவானத்தை நோக்கி ஓடுறோம். அந்த வானத்தை தொடவே முடியாது, கல்வி முடியவே முடியாது. 50-40 வயசானாலும் படிச்சுட்டே இருக்கலாம். என்னத்தை படித்தாங்க, வாழ்க்கைக்கு ஏதாச்சும் பயன்படுதான்னு கூட்டிகிட்டு போய் ஏதாச்சும் ஒரு காட்டுக்குள்ளே விட்டோம்னா அது தன்னை சுற்றி இருக்கும் செடிகளின் பேர் கூட தெரியாது. வாழ்க்கைக்கு பயன்படாது ஓடுவோம். காசு சம்பாதிக்கலாம், இந்த படிச்சுட்டு இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது போய் பார்த்தவிய நிலைமை என்னன்னு செக் பண்ணி பார்த்தோம்னா அவங்களும் திண்டாடிட்டு இருப்பாங்க, அட இதுக்காக 25 வருஷம். அப்போ எதை நோக்கி ஓடுறோம்னே தெரியாத ஒரு ஓட்டம். பெரும்பாலும் தான் என்ன படிக்கிறாங்களோ அந்த வேலை செய்கிறதே கிடையாது. 100க்கு இந்தியாவில் பிறந்தவங்க ஒரு ஆய்வுக்கு எடுத்துட்டா கூட 100க்கு 80% பேர் அவங்க என்ன படித்தாங்களோ அது வேலையை செய்கிறதே இல்லை. அப்போ 80% பேர் படித்து படிப்பே வீண். ஆற்றல் வந்து அதில் டிரான்ஸ்மியூட்டேஷன் பண்ணதே வீணாக மாறிடுது. அப்புறம் சரி, இது ஒரு பக்கம் இப்படி போயிட்டுருக்குது. அடுத்தது இந்த எல்லையற்ற அந்த கல்வி சுழலுக்குள்ளே சிக்கி உள்ளே போயிட்டு இருக்கிற அதே சமயத்தில் நமக்கு முக்கியத்துவப்படுத்தி காட்டப்படுவது எல்லாமே காமம் சார்ந்த காதல், காமம், பெண்களின் மீது ஈர்ப்பு, அப்புறம் கோ எஜுகேஷன் ரொம்ப நல்லது. அப்போ இப்படி எல்லாம் பண்ணும்போது என்ன ஆகுதுங்க, ஒரு மாணவன் ஒரு 5ஆம் கிளாஸ் படிக்கும்போதே லவ் லெட்டர் எழுதுறது. அப்போ இது போல் அது என்னங்க, சின்ன அந்த சிறு வயது அந்த 10-12 வயசில் ஆற்றல் மூலாதார சக்கரத்துக்குள்ளே கொண்டுட்டு வந்து அதுலேயே இது ஆணி அடிச்ச மாதிரி வைக்கும்போது அந்த பையன் சுய இன்பத்துலேயும் விழுந்துடுறான். ஓ, அடுத்தது நம்ம கல்யாணம் பண்ணிக்கோ மாட்டிருக்கு, அதுதான் இன்ப மாட்டிருக்கு. அப்போ வெளி உலக பொருள்கள் மீது நம்மை திணித்து நம்முடைய வாழ்க்கை இந்த அளவுக்கு வாழ்க்கையின் உலகியல் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப குறைவான சூழலில் நம்ம வந்துட்டோம். இப்போ வாயினும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸ்ட்ராங்காக இருக்கிற அதே சமயத்தில் ஒரு 48 நாள் வரை கட்டுப்பாடாக கண்ட்ரோல் அவங்க இத்தனை வருடத்தை நம்ம வீணாக்கிட்ட வாழ்க்கையில், ஆனால் இந்த ஒரு 48 நாள், இந்த ஒரு 90 நாள் மன உறுதியோடு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக வாங்க சகோதரர்களை நான் பணிவோடு கேட்டுக்கிறேன்.
இன்னைக்கு பார்க்குற சகோதரர்கள், இன்றிலிருந்து நமக்கு அந்த 90 நாள் முடியும் வரை மேலும் முதல் நாள் எடுத்த உறுதியை விட பல மடங்கு உறுதியோடு பிரம்மசரி பயணத்தில் ஸ்ட்ராங்காக வரணும். இன்னைக்கு போகிற இந்த பயணத்தில் திருமூலர் அவரின் ரெண்டு பாடலை பார்த்துருவோம். திருமூலர் பாடலை கொஞ்சம் கம்மியாக பார்த்துட்டு இருந்தோம், சிவவாக்கியர் பாடலே பார்த்துட்டு வந்தோம். திருமூலர் பாடலை வேக வேகமாக பார்த்துட்டு கேள்வி பதில் முடிந்த அளவுக்கு அப்பப்போ ரிப்ளை பண்ணதுனால இன்னைக்கு வந்து பூஸ்டர் புத்தகத்தை இந்த வீடியோ முடிவில் இணைப்பதற்கான முயற்சி செய்கிறேன். வாழ்க வளமுடன். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழியில்லா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாகி சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுள கோரே. பாருங்க, இதுல வந்து வாழ்க்கையின் மிகப்பெரிய பொக்கிசமான ரகசியமே இருக்கு. ஏன் திருமூலர்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வருடம் முழுக்க தவம் செஞ்சு ஒரு பாடல் எழுதியிருக்கிறாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா அதை அவர் உண்மையிலேயே ஒரு வருடம் தவம் செஞ்சு இந்த பாடலை எழுதினாரா அப்படிங்கிறத விட ஒரு வருட தவம் செஞ்சு எழுதும் அளவுக்கு முக்கியம் வாய்ந்த வரிகள் இவை, அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை. அதனாலதான் அந்த திருமூலர் பாடல்கள் அவ்வளவு உயர்வா சொல்லுவாங்க. சரி, இதை என்ன விளக்கம் படிக்கிறேன், வரி வரியா படிச்சுட்டு வரேன், அப்புறம் முழுசா படிக்கிறேன், உங்களுக்கு எளிமையா புரிஞ்சிடும். கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே, அப்போ கிழக்கால உரிக்கிற சூரியன் மேக்க போய் மறையுது, கரெக்டுங்களா? ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்குறோம், ஒரு ஒரு நாளும் முடியுது, கிழக்க சூரியன் வருது மேக்க மறையுது, இப்படியே தான் போயிட்டு இருக்கு. அப்போ இது நம்ம கண்ணால் பார்க்குறோம், காலையில் வந்தால் மாலை ஆயிடுது, காலம் பட்டுன்னு போயிட்டே இருக்கு. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்தாலுமே தேர மாட்டேங்கிறாங்க. உலகம் உருண்டுட்டு இருக்கு, காலங்கள் கடந்து கொண்டே இருக்குது, இருந்தாலும் அதை கண்டு தன் வாழ்வின் நிலையாமையை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள் விழியில்லா மாந்தர். அடுத்து குழக்கன்று மூத்து எருதாகி சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகோரே. ஒரு மாடு மாட்டின் ஆயுசு ஒரு 10 வருஷம் வச்சுக்கோங்களேன், சும்மா ஒரு ஒரு குத்து மதிப்பா சொல்றேன். அப்போ ஒரு சிறு கண்ணுக்குட்டியா இருக்கிற அந்த குழக்கன்று பெருசாயி, அது ஒரு காளை மாடு பெருசாகி எருதா மாறி வண்டி இழுத்து நல்லா உழைச்சி முடிச்சு அது ஆயில் முழுந்து கீழே விழுகுது. அதையெல்லாம் பார்க்குறோம் ஆச்சுங்களா. குழக்கன்று மூத்து எருதாகி சில நாளில் விழக்கண்டும் விழுகுது இல்லைங்களா, அது பிறக்குது வளருது இழுக்குது வண்டி இழுக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அது கீழே விழுந்து விழக்கண்டும் தேர மாட்டேங்கிறாங்க வியனுலகோரே. வாழ்க்கை இவ்வளவுதான், இவ்வளோ நிலையாமையான இந்த உலகத்தில் நாம் என்ன பண்ணணும், நமக்குள்ளாக இருக்கும் இறைவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு அருமையாக சொல்கிறாரு. அதை அடுத்த பாட்டில் அழகாக சொல்கிறாரு, அதுக்கு முன்னாடி இந்த பாட்டை முழுசாக படிச்சுறாங்க. கிழக்கு எழுந்து ஓடிய ஞாயிறு மேற்கே விளக்கண்டும் தேரார் விழியிலா மாந்தர் குழக்கன்று மூத்து எருதாகி சில நாளில் விளக்கண்டும் தேரார் வியனுலகோரே. வாழ்க வளமுடன். அடுத்த பாடலுக்கு வந்துடலாங்க. ஆண்டுகள் பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை நீண்ட காலங்கள் நீண்டு ஒடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. எவ்வளோ அழகுங்க, முந்தைய பாடலுக்கு தேர மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்தில் இருக்கிறவங்க, புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, நிலையாமையை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்ட்டு, அது ஏன் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான வரி தான் இந்த வரிகள். சரி, இதை வரி வரியாக படிச்சுட்டு வரேங்க. ஆண்டுகள் பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. வயசாகிட்டே இருக்கு, ஆண்டுகள் பலவும் கடந்துட்டு இருக்கு, பல டிக்கெட்ஸ் போயிட்டு இருக்குது. 10-10 ஆண்டுகளாக இந்த வீடியோ பார்க்குற 20 வயசு 30 வயசு 40 வயசுன்னு வருடங்கள் ஓடிட்டே இருக்கு. அப்போ ஆண்டுகள் பலவும் போயிட்டே இருக்கு, அப்பனை பூண்டு கொண்டாரும் இறைவனை நம் உடல் முழுவதும் அப்பனை நமக்குள்ளாக இறைவனையே நாம் எடுத்து வச்சிருந்தா கூட நமக்குள்ளேயே இறைவனே இருக்கிறான் என்று தெரிந்தாலும் கூட புகுந்து அறிவார் இல்லை ஆச்சுங்களா. ஆண்டுகள் பலவும் கழிந்தன அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை நீண்ட காலங்கள் நீண்டு ஒடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. அப்ப ஆயில இறைவன் நீட்டி நீட்டி கொடுக்குறான். ஏன் ஒரு மாட்டுக்கு வயசு அவ்வளோ பெரிய மாடு, அதனுடைய ஆயுசு வெறும் 10-12 வருடம் கொடுத்துருக்குறான், ஒரு 20 வருஷம் மேக்சிமம் கொடுத்துருக்குறான். ஆனா மனுஷனுக்கு 100 வருட ஆயுள், அது பிரம்மசரீரத்தில் ஒழுக்கமா இருக்கும்போது நினைத்த அளவுக்கு ஆயிலை ஆண்டவன் தூக்கி கொடுக்குறான். அப்போ அப்படி இருந்தா கூட தூண்டு விளக்கின் சுடரறியாரே. அப்போ ஆற்றல் விரயத்திலேயே இருக்கிறாங்க. நம்முடைய ஆற்றலை விரயம் செய்யாது இருக்கும்போது அந்த தூண்டு விளக்குக்கு எண்ணெயாக இருப்பதே நம்முடைய உயிரணுக்கள். நம்ம ஆண்களுக்கு விந்து சக்தியாகவும் பெண்களுக்கு நாத சக்தியாகவும் ஒழுக்கத்தில் நிலைத்து தனக்குள் நுழைந்து ஆழ்ந்து போகும்போது இறைவனையும் உணர முடியும், நம் வாழ்க்கையில் வலிமையும் அடைய முடியும். இதான் இவ்வளோ அழகாக தெளிவாக சொல்கிறாரு. சரி, அது என்ன தூண்டு விளக்கின் சுடர் அப்படிங்கிறது வந்து நம்முடைய ஆத்மா துரிய மனோன்மணிய சக்கரங்களை தான் சொல்கிறாரு. வாழ்க வளமுடன். சரி, நான் இந்த பாடலை மறுபடி படிக்கிறேங்க.
ஆண்டுகள் பலவும் கழிந்தன. அப்பனை பூண்டு கொண்டாரும் புகுந்து அறிவார் இல்லை. நீண்ட காலங்கள் நீண்டு கொடுக்கினும் தூண்டு விளக்கின் சுடர் அறியாரே. வாழ்க வளமுடன் சகோதரர்களே. நமக்கு கிடைச்ச இந்த பொக்கிஷமான பொன்னான இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பிரம்மசரீரத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கிற அதே சமயத்தில் முடிந்த அளவுக்கு தனக்குள்ளாக ஆழ்ந்து 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 இறைவனை உணர்ந்து உணர்ந்து இந்த க்ஷணத்தில் என்னை வெட்டி வீசினா கூட இறைவா எனக்கு சந்தோஷம்தான், ஏன்னா நான் கூடவே இருக்கேன், உன்னை உன்னோட உனக்குள்ளாக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன், நான் இந்த உடல்கிற சிறையிலிருந்து விடுபட்டு போயிடுவேன்ட்டு அந்த அளவுக்கான ஒரு தெளிவு கிடைச்சிரும் ஆச்சுங்களா. பெருசாக இந்த உலகத்து மேலே பற்றெல்லாம் இருக்காது. இருந்தாலுமே இந்த உலகத்தில் பற்றற்ற நிலையில் ஸ்ட்ராங்காக வாழவும் முடியும். அதுக்கான வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும். அதுக்கு அதற்கான சக்தியை பிரம்மச்சரியம் கொடுக்கும். உயிரணுக்களை விரயம் செய்யாது இருப்பது சிவத்தை காத்து கொண்டிருப்பதற்கு சமம். நீங்கள் அனைவருமே எல்லாம் உள்ள இறைவனையே உங்களுக்குள்ளாக அதாவது அப்பனை பூண்டு கொண்டே இருக்கீங்க. உன்னை புகுந்து அறியறதுக்கு தான் நம்ம தவமுறை பயிற்சிகளும் கொடுத்துருக்குறோம். அதையும் முயற்சி செஞ்சு ஆழ்ந்து ஆழ்ந்து நம் வாழ்வில் பிறவி பயனை அடைவதற்கான பாதையில் போயிட்டே இருக்கலாம். ஆண்டவன் நமக்கு நீண்ட காலங்களை நீண்டு கொடுத்துட்டு இருக்காரு, அதை பயன்படுத்தி கொள்ளணும். வாழ்க வளமுடன். அடுத்த சகோதரர்களின் கேள்வி பதிலுக்குள்ள வேக வேகமாக போயிடலாங்க. டியர் பிரகாஷ் பிரதர், இன் ஹிந்துசம் ஒய் தேர் ஆர் ஹேவிங் ஸோ மெனி காட்ஸ் அண்ட் ஹிந்துஸ் ஸோ கோ பிஹைண்ட் ஹாரஸ்கோப் அண்ட் பிளானட்ஸ். ஐ ஆல்சோ சா யுவர் வீடியோஸ் அபவுட் நவகிரக வசியம் அண்ட் மந்த்ரா ஆஃப் நவகிரக வசியம். மை டவுட் இஸ் இன் கிறிஸ்டியானிட்டி அண்ட் இஸ்லாம் they didn't see any horoscope or rahu kalam yamakhandam like that. They also living in this world and in Islam religion they have permission to keep many wives, and in Christianity they also have lived their life in their own. They why the navagrahas didn't affect them? avangala affect pannudha pannaliya appdin avangalukku eppadi sollanga neenga inda navagraham patri onnumel netla adichinga metkathiya அதாவது வந்து அமெரிக்கா யூரோப் அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஹாரோஸ்கோப் அப்படின்ட்டு பயங்கரமாக ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. பிளானட்டிங் ரிசர்ச் அப்படின்ட்டு வெளிநாட்டவர்கள் நிறைய இது பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வந்து பலரும் கர்மா கர்மான்னு இப்போ அதிகமாக பேசுகிறதே நிறைய வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் இருக்கிறவங்க தான். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிச்சிருக்காங்க ஆச்சுங்களா. நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்முடைய பாரத தேச கலாச்சாரங்கிறது ஒரு 20,000 இல்லை பல லட்சம் வருடம், அமெரிக்காவில் 2 லட்சம் வருட பழமையான சிவலிங்கத்தை கண்டுபிடிச்சதாக சொல்கிறாங்க. இத்தனை லட்சக்கணக்கான வருடங்கள் எத்தனை எத்தனை இப்போ நம்ம பார்வைக்கு நாம் ஒரு 20-30 வருஷத்தில் இந்த உலகத்தை பார்க்குறோம். இத்தனை லட்சக்கணக்கான வருடங்களில் எத்தனை எத்தனை விஷயங்கள் இந்த பாரத தேசத்தில் தளர்ந்து வந்துட்டே இருக்குது ஆச்சுங்களா. அங்கே இரண்டு குருமார்கள் தானே உண்மையை உரைச்சிருக்காங்க. இப்போ நல்லா யோசிச்சு பார்த்தா கிறிஸ்டியானிட்டியில் இயேசு வந்து அவர் சொல்லியிருக்காரு, இதில் நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. ஆனால் இங்கே அப்படி இல்லை, ஏன்னா அவங்க காலம் ரொம்ப கம்மி, ஒரு 2000 வருஷம் தான், 2000 வருஷம் தான் அவங்க மொத்த கல்ச்சரே. அப்போ 2000 வருஷத்துக்குள்ளே எவ்வளோ இருக்குமோ அவ்வளோதானே அதில் இருக்கும். அப்போ அதே மாதிரியே தான் கிறிஸ்து வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நபிகள் நாயகம் ப்ளஸ் அவங்கெல்லாம் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அதுக்கு தகுந்த அந்த கண்டென்ட்டு தான் அங்கே இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே ராகவேந்திரரை எடுத்துட்டீங்கன்னா அது இயேசு சொன்னதுக்கு மேலே சொல்லியிருக்காரு ஆச்சுங்களா. புத்தர் எடுத்துட்டீங்கன்னா 2000 கிறிஸ்து பிறந்ததுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடியே 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடி புத்தர். அப்போது காலங்கள் ரொம்ப 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 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய கல்ச்சருங்கிறது ரொம்ப பெருசு இந்தியாவில் ஆச்சுங்களா. அப்போது இங்கே வந்து ரிசர்ச் அதிகம், இங்கே இருக்கிற ஒவ்வொரு சித்தர்களுமே ரிசர்ச் சயின்டிஸ்ட்டு தான் ஆச்சுங்களா. ஸோ யாரோ அதாவது நான் இருக்கேன்னா ஆதி அந்த மாணகுரு நீயே ஆவாய் ரிசர்ச் பண்ணு நாமும் நானே உங்களுக்கு சொல்கிறேன். சித்தர்கள் எல்லாரும் அப்படி தான், எல்லோருமே தனி ஒரு மனிதன் தனக்குள்ளாக இறைவன் இருக்கிறாங்கும் போது அதை ரிசர்ச் பண்ணி பண்ணி ஒரு ஒருவரின் அனுபவங்களும் தான் இந்த மாதிரி எல்லாம் வந்திருக்கு. ஏன் ஒரு எதுவுமே இந்த அறிவியல் இந்த காலத்தில் இருக்கிற அறிவியல் விஞ்ஞானம் வந்து இப்போ வெள்ளக்கார நம்ம நாட்டை ஆட்சி பண்ணி எத்தனை வருஷம் ஆச்சுங்க, நல்லா யோசிச்சு பாருங்க. 1000 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே ராஜராஜ சோழன் ஆட்சி பண்ணிட்டு வந்திருக்கிறார். அப்போது வெள்ளக்காரன் இவ்வளோ வந்து கிட்டத்தட்ட ஒரு 200-300 வருஷம் தான் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அது 1950 கடந்த 50 வருஷம் மேக்ஸிமம் கடந்த 100 வருடங்களாக தான் இத்தனை வேகமும் வளர்ச்சியும் இருக்கு. ஆனா 20,000 வருடமும் ஒரு சமுதாயம் கலாச்சாரம் வந்துட்டு இருக்குன்னா பல விஷயங்கள் இருக்கும். அப்ப இந்த காலத்துல அறிவியல் வளர்ந்ததுனால பலரும் வந்து அதுக்குள்ள ரிசர்ச் பண்ணி பண்ணி எடுத்து சில விஷயங்களை வெளிக்கொணர்ந்துட்டே இருக்காங்க. ஸோ நாம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா அது எல்லாவற்றுக்கும் மூலமாக ஆதாரமாக இருக்கக்கூடிய நம்முடைய பிரம்மசரியத்துல உயிரணுக்களை அதை விட்டுட்டோம். எது அஸ்திவாரமாக இருக்குதோ அதை விட்டுட்டு மற்ற எல்லா விஷயங்களை பற்றியும் நாம் வந்து பேசிட்டும் பண்ணிட்டு இருந்ததுனால தான் சமுதாயத்தில் எத்தனை விஷயங்கள் புதுசாக வந்தாலும் பலவீனங்கிறது ஆணி வேற மாறிப்போச்சு.
ஆகவே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருப்போம். அனைத்து கோள்களுமே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 48 நாட்கள் கடந்தாலே கொஞ்சம் கொஞ்சம் தியானம் பண்ணியிருந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கோள்களின் எஃபெக்ட் எல்லாம் இருக்காது. சரிங்களா? நல்ல ஜோதிடம் இதிலெல்லாம் ஞானம் இருக்கிறோம். ஜோதிடம்ங்கிறதே இந்த கோள்கள் பிளானட்டரி ரிசல்ட்ஸ் தான், அதனுடைய ரிசல்ட் தான். அது மனிதன் வாழ்க்கையில் என்ன பாதிப்பை ஏற்படுத்துங்கிறது ஜோதிடமாக இருக்குது. அது சொல்கிறவங்க வந்து அவங்க யாருமே ஓன் ரிசர்ச் இல்லை, புத்தகத்தை படிச்சுட்டு தான் ஒப்பிக்கிறாங்க. அப்போது சித்தர்கள்ங்கிறது ஓன் ரிசர்ச். அப்போ நீங்களே ஓன் ரிசர்ச்சாக மாற முடியும். நம்ம பிரம்மச்சரிய காலங்கள் நீண்டு கொண்டே போகையில் அந்த கோள்கள் எல்லாமே தெரியும். ஒன்று கண்ணால் பார்க்க முடியாத காலத்திலேயே கோள்களை பற்றி எழுதி தான் வச்சுருந்துருக்குறாங்க. ஸோ நம்ம அதுக்குள்ளே ரொம்ப போக வேண்டியதில்லை. அதனால் நமக்கு வந்து கான்டென்ட்டு தான் நிறைய ஆயிரும், மூளையில் லோடு பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அது தேவையில்லை. இந்த க்ஷணத்தில் இந்த நேரத்தில் நம்ம வாழ்கிறதுக்கு, நம்மை வலிமைப்படுத்துவதற்கு அதுக்கான வழியில் போவோம். மீதி எல்லாமே தெரிய வேண்டிய நேரத்தில், தெரிய வேண்டிய சமயத்தில் இறைவனே நமக்கு வழி காட்டிகிட்டே இருப்பார். வாழ்க வளமுடன். தி சீக்ரெட் புக்கு பற்றி சொல்லுங்கன்னா, அண்டு தென் இந்த மூவி பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு, வீடியோவில் இதை பற்றி சொல்லுங்கன்னா கேட்டிருக்கிறீங்க. அதாவதுங்க, சீக்ரெட் புக் அப்படிங்கிறது வந்து வெளிநாட்டவர்கள் பாசிட்டிவ் தாட்ஸு அதை இமேஜின் பண்ணால் எல்லாம் கிடச்சிரும் அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதில் வந்து ஓரளவு உண்மை உண்டு. எவ்வளோனா ஒரு 20% உண்மை தான் அதில் இருக்குது. நல்லா யோசிச்சு பார்த்து நல்லா அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு தெரியும். ஏன் சீக்ரெட் புக் படித்தவங்க எல்லாருமே கோடீஸ்வரன் ஆக முடியல? எல்லோரும் ஆக முடியாது. எல்லோரும் கோடீஸ்வரனான மணி வேல்யூ இல்லாமல் போயிடும். ஆச்சுங்களா? எல்லாருக்கிட்டையுமே 10 கோடி இருந்துச்சு அப்படின்னா யாராச்சும் வெங்காயம் மிளகாய் கொண்டு வந்து 10 ரூபாய்க்கு விற்பாங்களா? யோசிச்சு பாருங்க. ஸோ அந்த 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 சீக்ரெட் புக் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மனதை பாசிட்டிவாக வச்சுக்கணுங்கிற அளவுக்கு ஓகே. ஆனால் பாசிட்டிவாக வச்சுட்டு இருக்கிற மனசுக்கு எப்போ சக்தி கிடைக்கும் அப்படின்னா, அந்த மனசுக்கு அஸ்திவாரமாக இருக்கிற பிரம்மச்சரியம் உயிரணுக்கள். உயிரணுக்கள் தான் காந்தமாகுது. அந்த காந்தம் தான் மனமாகி 5 புலன்கள் வழியாக வெளியில் வந்துட்டு இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து உங்களுடைய ஆற்றல் அதிகமாகுது அப்படிங்கிறதுக்கு, அதிகமாகணும் அப்படின்னா அதுக்கு பேசிக்காக பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து நீங்கள் அந்த சீக்ரெட் புக்கையும் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக கட்டாயமாக நாம் அதை சொல்லிட்டு இருக்கிறோம். உட்காந்துட்டு வேஸ்ட்டாக இமேஜினேஷன் பண்ணிட்டு எல்லா நேரம் நம்மளால் இருக்க முடியாது. முத்திரை பதித்தலை மட்டும் சொல்லிட்டு பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம் அப்படின்னா நல்லதே நடக்கும். வெளிநாட்டவர்கள் அவர்கள் அறிவுக்கு தகுந்தாற் போல ஒரு சில விஷயங்களையே பெருசாக பூதாகரம் பண்ணி அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரத கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ் பொம்மையில் விளையாடுற மாதிரி தான். ஆச்சுங்களா? அது உண்மைதான். பாசிட்டிவாக இருக்கிறது நல்லது தான், எல்லாமே நல்லா தான். அதுக்கான பேசிக் ஆற்றல் அப்படிங்கிறது நம்முடைய பிரம்மச்சரிய ஆற்றல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கும், அப்புறம் அந்த ஆற்றலோடு சேர்ந்து மனதில் நீங்கள் பாசிட்டிவான தாட்ஸ் வச்சுருக்கும் போது உங்களுடைய ஈர்ப்பு சக்தி அதிகமாகும். நீங்கள் ஒரு காந்த கலமை எப்போ மாறுவீங்க அப்படின்னா சும்மா இமேஜின் பண்ணிட்டு இருக்கிறனால மாற மாட்டீங்க. உண்மையிலேயே காந்தத்தில் ஈர்ப்பு ஆற்றல் இருக்கணும். அந்த ஈர்ப்பு ஆற்றல் அப்படிங்கிறது காந்தத்தின் அடிப்படையாக இருக்கிற உயிரணுக்கள் மூலமாக மட்டும்தான் கிடைக்கும். ஆகவே இந்த பேசிக்ஸ் எல்லாம் ஓரளவு மைண்டில் வச்சிட்டோம்னா வாழ்க்கை சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வாழ்க வளமுடன் சகோதரர். அப்புறம் சில சகோதரர்கள் வந்து விந்துஜெயம் பயிற்சி செஞ்சா நம்முடைய உயிரணுக்கள் வந்து டிரான்ஸ்மிட்டேஷன் ஆயிருங்கிறீங்க, அப்புறம் குழந்தை பிறக்குமா அப்படின்னு. குழந்தை பிறக்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணீங்கனாலே அதற்கான அர்ஜஸ்ட் வாழ்க்கை துணை பின்னாடி நீங்கள் அந்த உணர்வோடு போகும்போதே நீங்கள் உங்களுடைய உயிரணுக்களை எல்லாம் மூலாதார சக்கரம் கொண்டு வந்துடுவீங்க. அப்போது மூலாதார சக்கரத்தில் வரும்போது நீங்கள் உயிரணுக்களை விரயம் செஞ்சீங்கன்னா அது வந்து குழந்தை கட்டாயம் ஃபார்ம் ஆகும். பின்னும் மிகவும் வீரியமான கருவிலே திருவுடைய குழந்தையாகவே பிறக்கும். ஆச்சுங்களா? விந்துஜெயம் பயிற்சி அப்படிங்கிறது டிரான்ஸ்மியூட்டேஷன். அது வந்து கரு ஆண்களுக்கு வந்து குடும்ப கட்டுப்பாடு கிடையாது. ஆச்சுங்களா? ஆற்றலை விரயமாக்காமல் சேவிங்ஸ் பண்ணுற ஒரு பேங்க் அக்கௌண்ட் மாதிரி தான். சரிங்களா? வாழ்க வளமுடன் சகோதரர்களே. சரி, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பூஸ்டர் புத்தகத்தில் சில விஷயங்களை இன்றைக்கி பார்க்கலாம். வாழ்க வளமுடன். நம்முடைய பூஸ்டர் புத்தகத்தில் வந்துங்க நம்ம முதல்ல பார்த்துருந்தோம் பிரம்மச்சரிய பயணத்தில் போகும்போது என்னென்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, ஒரு மனுஷன் ஒழுக்கமாக பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் சுய இன்பம், அடிக்கடி இனப்பெருக்க உறுப்புகள் பெண்கள் பின்னாடி அலையுது, ஸ்திரீ லோலன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி எல்லாம் இருந்தால் என்னென்ன விதமான பாதிப்புகள் வரும்னு நம்ம பார்த்துட்டே வந்துட்டு இருந்தோம். அதாவது உடல் எடை அபரிமிதமாக குறைஞ்சிரும், தாழ்வு மனப்பான்மை அதிகரிக்கும், அப்புறம் வந்து எதிர்பால் இனத்தவர்களை பார்த்தா பெண்களை பார்த்தா கூட கூச்சம் அதிகரிக்கும், அப்புறம் எந்த செயலையும் முழுமையாக முடிக்கும் சக்தி குறைஞ்சிட்டே போகும், அந்த எப்படி சொல்லலான்னா ஆற்றல் அபரிமிதமாக குறைஞ்சிட்டே வரும், ஞாபகத்திறன் குறையும், இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது இன்னும் மேலும் என்னென்ன பாதிப்புகள் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கலாங்க. அதாவது விந்து சக்தி நீர்த்து போயிடும். ஆச்சுங்களா? இப்போது பலருமே சொல்லுவாங்க மருத்துவமனைக்கெல்லாம் கூட போகும்போது ஸ்பெர்ம் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படிம்பாங்க, அப்புறம் வந்து ரொம்ப நீர்த்த நிலையில் லிக்விடேட்டடாக இருக்குது, வெண்மை நிறத்தில் லிக்விடேட்டடாக இருக்கும்பாங்க. இது என்னென்னு கேட்டிங்கன்னா, நான் இப்போ ஒரு சர்க்கரை இருக்குன்னு வைங்களேன், சர்க்கரை அப்படிங்கிறத எடுத்து தண்ணிக்குள்ளே நீங்கள் போட்டுகிட்டே இருந்தீங்கன்னா அது இறுகி திக்னஸ் ஆகும் இல்லைங்களா? அதே அந்த சர்க்கரை பாகு கெட்டியாக இருக்கிற இதுக்குள்ளே இருக்கிற அந்த சர்க்கரை தன்மை
போனால் என்ன ஆயிரும், அது நீர்த்த தன்மையாகும். அது மாதிரி அந்த சர்க்கரை துகள்களை போல நம்முடைய உயிரணுக்கள் அதிகரிக்க அதிகரிக்க திக்னஸ் அதிகரிச்சுட்டே வரும். இதில் இன்னொரு ரகசியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய உயிரணுக்கள் வந்து விரயம் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்முடைய வெறும் லாக்டோஸ் லிக்விட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த லிக்விடு தான் அதிகமாயிட்டே வரும். அப்போ நம்ம அதில் இருக்கும் உயிராற்றலின் அடர்த்தி ரொம்ப குறைஞ்சிட்டே இருந்தால் அந்த குழந்தை பிறப்பு முதல் கொண்டு பல்வேறு சமயங்களில் வந்து டிலே ஆகிறதுக்கு பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருக்கும். இன்னும் ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, குழந்தை பிறப்பில் தாமதம் மற்றும் பலவீனமான குழந்தை பிறப்பு வரும். இது இதுக்கு இன்னொன்று என்ன சொல்லலான்னாங்க, நம்ம தோட்டத்தில் ஒரு தென்னை மரம் இருக்குன்னு வைங்களேன். இப்போது நம்ம தென்னை மரம் இருக்குது, அது ரெண்டு தென்னை மரம் இருக்குது. ஒரு தென்னை மரம் 50 வயசு ஆச்சு, இன்னொரு தென்னை மரத்துக்கு 5 வருஷம்தான் ஆச்சு. இப்போது புதுசாக நிறைய தென்னை கன்றுகள் தோட்டத்தில் வைக்கணும் அப்படின்னா எந்த மரத்துலேருந்து காய் எடுப்பாங்க அப்படின்னா, இந்த 5 வருடமான தென்னை மரத்துலேருந்து கன்று எடுக்க மாட்டாங்க. விவசாயத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், 40 வருடம் 50 வருடம் குறைஞ்சபட்சம் 35 வருஷத்தை தாண்டின முதிர்ந்த தென்னை மரத்திலிருந்து விழும் காய் எடுத்து நெத்து போட்டு அதையத்தான், அது முத்திய நல்ல முத்துன காய் எடுத்து போட்டு வச்சா தான் அந்த தென்னங்கன்று நல்லா முளைச்சி வரும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். இது பேசிக் நம்ம இயல்புல பண்ணிட்டு இருக்கோம். அதே தான் ஒரு மனிதன் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தான்னா அப்போதான் வந்து நீண்ட காலம் ஒரு குறிப்பிட்ட வருடம் ஒரு 25 வயசுக்கு அப்புறமேலே அதுவரை பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்து அதுவரை ஒழுக்கமாக இருக்கிற மனிதன் அவனிடம் இருந்து ஒரு உயிரணு வெளியேறி ஒரு பெண்ணின் கருப்பையை அடையுது அப்படின்னா நல்ல வீரியத்தோடு கருவிலே திருவுடைய வலிமையான குழந்தைகள் பிறக்கும். ஆனால் இந்த காலத்து இளைஞர்கள் வந்து 10 நாள் குறுக்கா 5 நாள் குறுக்கா 2 நாள் குறுக்கா தினம் 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 பலமுறை இப்படியெல்லாம் விரயம் செஞ்சுட்டே இருந்தால் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி விரயம் செய்யும்போது இவங்க உடல்லேயே ஆற்றல் இருக்காது. அப்போது உருவான உயிரணுக்களை அப்போதே செலவு பண்ணும்போது அந்த உயிரணுக்களுக்கான ஒரு முதிர்ச்சி இருக்காது. பலவீனமான நோய் நொடியுள்ள குறைபாடுகள் உள்ள குழந்தைகள் அதில் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இதில் வந்து நான் இன்னொரு ரகசியம் சொல்கிறேன், இது சிலர் ஒற்றுக்கு ஒத்துக்கொள்ளுவாங்க, சிலர் ஒத்துக்கொள்ளவே மாட்டாங்க. நான் இது என்னன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, உறவுக்குள் கல்யாணம் பண்ணிட்டா என்னாகுமா, குழந்தை வந்து பலவீனமாக பிறக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. இந்த ரகசியம் இப்படி யாருமே சொல்ல மாட்டாங்க. உறவுக்குள்ளே திருமணம் செஞ்சதுனால ஏன் வந்து வலிமையான குழந்தை பிறக்கலை அப்படின்னா, எனக்கு அறிந்த விஷயம் என்ன சொல்கிறேன்னா, உறவுக்குள்ளே இவங்களுக்கு இவங்களுக்கு தான் திருமணம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்தே ஒரு அன்பாக காதலாக அவங்க ஆற்றலை அடிக்கடி வந்து ஏதேனும் ஒரு விதத்தில் காதல் அப்படிங்கிறத அபரிமிதமான ஆற்றலை மனதின் நமக்கு தெரியும். காதல்ங்கிறது வந்து 24 மணி நேரம் நினச்சி ஆற்றலை விரயம் செஞ்சுட்டே இருப்போம். உடல் வந்து ஒரு பிரம்மச்சரியத்திற்கு தகுதியற்ற உடலாக தான் இருப்பாங்க. அதாவது உறவுக்குள்ளேயே கல்யாணம் அப்படிங்கும்போது சின்ன வயசுலேருந்தே பேசி வச்சதுனால அந்த உயிரணுக்களின் ஆற்றல் குறைவாக இருக்கும். அப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரும்போது அந்த ஆணின் உயிரணுக்கள் வலிமை குறைவாக இருக்கிறதுனால அதனால் பிறக்கும் அந்த குழந்தை வலிமை குறைவானதாக இருக்குது. இதே வந்து பார்த்தீங்கன்னா உறவுக்குள்ளெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, வெளியில் தான் பார்க்கணும், அத்தை பொண்ணு மாம் பொண்ணு இல்லை, அப்புறம் அந்த பையனும் பிரம்மச்சரியத்தில் ஒழுக்கமாக உயிராற்றலை அடிக்கடி விரயம் செய்யாத மனிதனாக வளர்ந்து வர்றான், அந்த பெண்ணும் அது போலவே வளர்ந்து வருதும்போது வெளியில் அவுட்டர்லேருந்து இருவரும் திருமணம் செய்யும்போது குழந்தை ஆரோக்கியமாக பிறக்குது அப்படிங்கிறது காரணம் அந்த அவர்களின் வளர்ப்பு முறையிலேயே அந்த மாற்றங்கள் நிகழ்வது. ஆனால் உறவுக்குள்ளேயே ஒழுக்கமாக வளர்க்கப்பட்ட மனிதனுக்கும் ஒரு பெண்ணுக்கும் திருமணம் செய்யும்போது ஆரோக்கியமாக தான் இருக்கிறாங்க. அது வந்து நிறைய நம்முடைய பல தலைக்கட்டுக்கெல்லாம் அப்படி தான் வந்து நாமளும் அப்படி தான் இருக்கிறோம் ஆச்சுங்களா. ஆகவே இது ஒரு சிறு ஒரு டிப்ஸாக நான் இதில் சொல்லிடுறேங்க, வாழ்க வளமுடன். அப்புறம் தோல்விகளை தாங்க இயலாத துயரம் ஏற்படும். அப்போ எந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை செஞ்சாலும் சுயம்பம் பண்ணிட்டு இருக்கிறவங்கனால அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா செல்ஃப் தன்னை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தாழ்வு மனப்பான்மையாக அல்லது வந்து ஒரு 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 லாஸ் ஆகிட்டா மனசு உடஞ்சு போய் அதிலிருந்து மீண்டு வர முடியாதவர்களாக ஒரு காதல் தோல்வியே காதல் தோல்வி வந்தால் பலரும் தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுங்களா, அந்த காதல் அப்படிங்கிறதன் மூலமாக மனதின் மூலமாக உயிராற்றலை அபரிமிதமாக விரயம் செஞ்சுட்டே இருக்கிறனால அப்போ அது வந்து தோல்வி ஆயிடுச்சு அப்படின்னா மனசு கேட்காது, இதுக்காக நான் எத்தனை உயிராற்றலை விரயம் செஞ்சுட்டேன், அது எனக்கு இல்லாமல் போகும்போது நான் வாழ்ந்த என்ன பயன், கரெக்டுங்களா. இப்போது ஒரு மனுஷன் வந்து 100,000 ரூபா சம்பாதிச்சுட்டு இருக்கான்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு மாதம் மாதம் 80,000 90,000 செலவு பண்ணிகிட்டே இருக்கிறான்னு வைங்க, திடீர்னு அவன் செலவு பண்ண அந்த விஷயத்தை யாரோ கொள்ளையடிச்சிட்டு போயிடுறாங்கன்னு வைங்களேன். அப்போது இத்தனை நாள் நான் உழைச்சி 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சி உருவாக்குன அந்த விஷயம் என்கிட்டருந்து போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதனாலேயே வந்து மனசுடைஞ்சு எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா தன்னுடைய உயிரையே இழக்கிற அளவுக்கு ரெடி ஆயிடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு உயிரையே இழக்கும் அதளவுக்கான ஆற்றலையும் அதில் விரயம் பண்ணியிருக்காங்க. அப்போது தோல்வி எந்த தோல்வியுமே தாங்கி கொள்ள இயலாத ஒரு நிலை ஏற்படும். இதே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் தோல்விகள் எல்லாமே அனுபவங்களை எடுத்துக்கொண்டு அடுத்து என்ன பண்ணலான்ட்டு போயிடும்.
ஓரளவுக்காவது ஆற்றல் இருந்தால் தான் அப்படி யோசிக்க முடியும். இல்லைன்னா தோல்வியை தாங்க முடியாமல் போயிடும். அப்புறம் உடல் உள்ளுறுப்புகள் பலவீனம் அடைந்து கொண்டே வரும். இது வந்து நான் சொல்லவே வேண்டியதில்லை, பல சகோதரர்கள் அனுபவத்தில் சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கமெண்ட்ஸ்லேயே பார்க்கலாம். நான் வந்து சுய இன்பத்தை ஆரம்பித்ததுலேருந்து படிப்படியாக டீக்ரேட் ஆகிட்டே வரேன், உடல் உறுப்புகள் வந்து பார்த்தா பலவீனம் ஆகிட்டே இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சுய இன்பம் பண்ணுறதுனால வர்ற மிக கொடுமையான கேடுகள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிட்டே வரும். நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது நம்முடைய உயிர் ஆற்றல் இருக்குது இல்லைங்களா, நம்முடைய உயிர் ஆற்றல் வந்து காந்த ஆற்றல் குறைஞ்சிட்டே வந்துச்சு அப்படின்னாலே பல்வேறு நோய்களுக்கும் இடமாக உடல் மாறிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வரும். இப்போ நீங்கள் வந்து ஏன் வந்து எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்து இந்த மாதிரியான தவறான விஷயங்கள் அதிகமாக செஞ்சுட்டு இருக்கிறவங்களையே தாக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாமல் போகிற வியாதி தான் எய்ட்ஸ் அப்படிங்கிறது. அதனுடைய விரிவாக்கம் எனக்கு சரியாக தெரியலைங்க. இம்யூனோ டிஸார்டர்னு நினைக்கிறேங்க, அதாவது எதிர்ப்பாற்றல் இம்யூனிட்டி குறைஞ்சிட்டே வர்றது. ஸோ இந்த சுய இன்பத்திற்கும் நோய் எதிர்ப்பாற்றல் குறைவதற்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது. அடுத்தது வந்து பார்த்தாங்க அபரிமிதமான கோபம் பயம் சஞ்சலம் ஏற்படும் மனசில். மனசு வந்து பார்த்தீங்கன்னா வலிமை குறைஞ்சிட்டே வர்றதுனால அபரிமிதமான கோபம் வர்றது பயம் சஞ்சலம். சிலர் வந்து பிரம்மச்சரியத்தில் கொஞ்ச நாள் வந்தோடனே எனக்கு கோபம் அதிகமாக வருது அப்படிங்கிறது அது வந்து அதை சரி பண்ணுற ப்ராசஸ், மனநிலையை சரி பண்ணும் ப்ராசஸ், அது வந்து மனதுக்கான ஒரு ஃப்ளாட் லைன். ஆனால் நம்ம ஆற்றல் விரயம் பண்ணிகிட்டே இருக்கிறவங்க எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. இந்த காலத்தில் இளைஞர்களிடம் பெற்றவர்கள் போய் பேசினாலே எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. ஏன்னா அவங்க மொபைல் ஃபோன்லேயோ கேம்ஸ்லேயோ இல்லை சுய இன்ப பழக்கங்கள்லேயோ ஆற்றல் விரயத்தை அபரிமிதமாக செஞ்சுட்டே இருக்கிறதுனால வெளியிலிருந்து வரும் விஷயங்களை அவங்களால தாங்கிக் கொள்ள முடியாது. அதை வந்து ஒரு சிலர் வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் இல்லாதவர்கள் வலிமையாக இருக்கிறவங்ககிட்ட பயந்து போவாங்க. ஓரளவுக்கு நல்ல பழக்கமான அம்மா அப்பா அப்படிங்கும்போது எரிஞ்செரிஞ்சு விழுவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே புளியாட்டம் இருப்பாங்க, வெளியில் போனால் எலிக்குட்டியாட சுற்றிட்டு இருப்பாங்க. இதுக்கெல்லாமே இந்த சுய இன்பம் போன்ற கொடிய உயிரணுக்களை விரயம் செய்த பழக்கம் தானுங்க. அடுத்தது வந்து தோல்வி பயத்தினால் எந்த ஒரு செயலிலும் ஈடுபடாத மனநிலை உண்டாகும் ஆச்சுங்களா. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே, அடிக்கடி வந்து ஆற்றலை விரயம் செஞ்சுட்டே இருந்தால் எதை புது இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறதே வராது, புதுசாக ஏதாச்சும் பண்ணலாங்கிற எண்ணம் கூட அவங்களுக்கு வராது. முயற்சி செஞ்சு பார்க்கலாம், சக்ஸஸ் ஆனால் பரவாயில்ல, இல்லைன்னா அது ஒரு நல்ல சோதனை முயற்சியாக இருக்கட்டும்லாம் யோசிக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி பயத்தினால எந்த செயலில் ஈடுபட முடியாத மனநிலை வந்துடும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் சக்தி குறைந்துவிடும். எதுக்கு நமக்கு இந்த பிரச்சனை, நமக்கு அது ரௌத்திரம் பழகு அப்படின்ட்டு பாரதியார் சொல்லியிருப்பார். ஒரு தீமை நடந்தால் ஒரு கெட்ட விஷயம் நடந்தால் அதுக்கு எதிர்த்து போராடணும், அதுக்கு எதிர்த்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கிற தைரியம் கூட இருக்காது. ஏன் இந்த காலத்தில் வந்து அரசாங்கங்களோ இது போன்ற விஷயங்கள் வந்து ஆபாச விஷயங்களை தடை பண்ணுற மாதிரி காட்டுவாங்க ஆனால் பண்ண மாட்டாங்க. பெண்களை எல்லாம் ஒன்றா வச்சு படிக்க வைக்கிறது இது மாதிரி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆற்றல் குறைவாக இருந்துகிட்டே இருந்தால் அவங்களுக்கு எளிமை, பலவீனமான மனிதர்களை ஆட்சி செய்கிறது எளிது, ஆனால் பலமாக இருக்கிறவங்களும் ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் பிரச்சனைகளை எதிர்கொள்வதற்கு பயந்து அந்த பிரச்சனைகிட்டையே போகாமல் ஓடி ஒளிந்து கொள்ளும் ஒரு மனநிலை உண்டாகிட்டு இருக்கும் இந்த சுயம்பம் பண்ணிகிட்டு இருக்கிறனால. ஆண்மை குறைவு பால்வினை நோய்களுக்கான துவக்கமாக இந்த சுய இன்பம் செஞ்சுட்டே இருக்கும் விஷயம் அமைஞ்சிடும். அப்புறம் முகத்தில் இயல்பாக இருக்க வேண்டிய பொலிவு குறைந்துவிடும். அதாவது அவரவர்களுக்குன்னு இருக்கிற ஒரு நேட்டிவ் ஒரு ஃபுல்ஃபில்னஸ் அப்படி இருக்கு. கருப்பாக இருக்கலாம், சிகப்பாக இருக்கலாம், குட்டையாக இருக்கலாம், ஹைட்டாக இருக்கலாம், இருந்தாலும் அது ஒரு அழகு தானே. அந்த அழகு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த வெளிப்படக்கூடிய அந்த அழகு சுத்தமாக குறைஞ்சி போயிடும். அப்புறம் அந்த தாழ்வு மனப்பான்மையே நமக்கு இயல்பாக வர ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஐம்புலன்களும் பலவீனம் அடையும். அது இதே மாதிரி தான், ஐம்புலன்கள் பலவீனம் அடையிறது, முகம் பொலிவு குறையிறது, இதெல்லாமே சாதாரணமாகவே உணரும். அடுத்தது மரணத்தை நோக்கி வேகமாக இழுத்துட்டு போகும் சுய இன்பம் அப்படிங்கிறது. மரணத்தை நோக்கி வேகமாக இழுத்துட்டு போகுது அப்படிங்கிறது பிரம்மச்சரியத்தை இந்த நம்ம வீடியோஸ் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு மிக தெளிவாக புரியும். ஒவ்வொரு மனிதனின் ஆயுளும் ஒவ்வொரு நாளும் வேகமாக கடந்து போயிட்டே இருக்கு. அதுவும் இந்த சுய இன்பம் அப்படிங்கிறது ஆற்றல் விரயம் அப்படிங்கிறது இனப்பெருக்க செயல்பாடுகளுக்கு அதிகீத முக்கியத்துவம் கொடுக்கறது இன்பத்து பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறது, அது மரணத்தை துரத்தி கொண்டு ஓடுறதுக்கு தான் சமம் ஆச்சுங்களா. எப்படி ஒரு மீனை நம்ம பிடிக்கிறோம் அப்படின்னா அதில் தூண்டில் சில புழுக்களை போட்டு அந்த மீனை பிடிப்போம் இல்லைங்களா, அது அந்த மீனுக்கு அந்த இன்பத்தை காட்டினா அது டப்பக்குன்னு வந்து வாய் மாட்டிடும். அதே மாதிரி தான் இந்த சுய இன்பம் அப்படிங்கிறது வந்து மரணத்தின் யமனின் அழைப்புதல் தான். அந்த இன்பத்தை நோக்கி நம்ம ஒன்று மயங்கி போகிறோம்னாலே நமக்கு அங்கே பலவீனம் தான் வரப்போகுது அப்படின்னு அர்த்தம். வாழ்க வளமுடன். அடுத்தது வந்து பேசும் வார்த்தைகளுக்கு மதிப்பு குறைந்து விடும்.
பேசும் வார்த்தைகளுக்கு கட்டாய மதிப்பு குறைஞ்சது. பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா நம்ம பேசுகிறத நம்மளே ஃபாலோ பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். நான் ஒரு விஷயம் குறிப்பிட்ட விஷயங்களை வந்து செய்யணும்னு நினச்சிருந்தா அது செய்ய மாட்டோம். ஏன்னா உயிரணுக்களை விரையும் செஞ்சுட்டு இருக்கிறனால அது செய்வதற்கான ஆற்றல் இருக்காது. அவங்களால குறையில்லை, ஆற்றல் இருந்தால் தானே செய்ய முடியும். அப்புறம் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் சரியாக செய்ய முடியாது. இப்போ வந்துடும் சார், நாளைக்கு 10 மணிக்கு வந்துடும் சார் அப்படிம்பாங்க. அப்போ வரமாட்டாங்க. சார் நான் உங்களை மீட் பண்ணணும்பாங்க. ஓ அப்படியா, மீட் பண்ண போகிறீங்களா, சரி வாங்க அப்படின்னா வரமாட்டாங்க. ஏன்னா அவங்க நமக்கு தெரிஞ்சுக்கலாம், ஓ அவங்க வந்து ஒன்றும் இல்லை, விஷயம் ஒன்றும் இல்லை. அப்போது வெறும் வார்த்தைகளில் பேசிகிட்டு இருக்கிறனால பயன் இல்லாமல் போயிடும். அவங்க மேலே இயல்பாகவே ஒரு மதிப்பு குறையும் இல்லைங்களா. சொன்ன வார்த்தையை காப்பாற்றலை அப்படின்னா அவங்க மேலே ஒரு மதிப்பு குறையும் இல்லைங்களா. அந்த மாதிரியான ஒரு மதிப்பு குறைவு அப்படிங்கிறது இயல்பாகவே வந்துடும். அடுத்தது, மற்றவர்கள் நம்மை மதிப்பதே இல்லை என்ற எண்ணம் மேலெங்கும். இது தாழ்வு மனப்பான்மையின் வெளிப்பாடு தான் இல்லைங்களா. தாழ்வு மனப்பான்மை இருக்கும்போது எப்படி நாம் என்ன பண்ணாலும் நம்மளை யாரும் ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லைன்னா இல்லாத ஒரு ரெஸ்பெக்டை பயங்கரமாக எதிர்பார்த்துருப்பா. அது உண்மைதான், ஒருவருக்குள்ளாகவும் இருப்பதே இறைவன், எல்லாருக்குள்ளேயும் இருக்கிறதே இறைநிலை தான். ஆனால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது இயல்பான எதிர்பார்ப்பு இருக்கும்ல, ஆனால் நம்ம விரயமெல்லாம் செஞ்சிட்ருக்கோம். அப்போது நினைப்புக்கும் எதிர்பார்ப்புக்கும் நடைமுறைக்கும் சம்மந்தம் இல்லாமல் போயிடும். அதுக்கு சம்மந்தப்படுத்தணும்னாலே நம்ம ஒழுக்கத்தோடு பிரம்மச்சரியத்தோடு இருந்தால்தான் நடக்கும். இல்லைன்னா உயிராற்றல் விரயத்தின் மூலமாக விரயம் செஞ்சுட்டு இருப்போம். வாழ்க வளமுடன். சக்தியற்ற மனிதர்களாக மாறிட்டு வந்துட்டே இருப்போம் இந்த சுய இன்ப பழக்கத்தில் மாட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா. அடுத்தது வந்து இந்த நோய் எதிர்ப்பாற்றல் இதெல்லாமே குறைஞ்சிட்டு வர்றதுனால, உடல் பலவீனம் அடைஞ்சிட்டே வர்றதுனால உடலில் நோய் நொடி அடிக்கடி வந்துட்டு இருக்கும். நம்ம சாக்ரட்டிஸ் சொன்ன ஸ்டோரிஸ் நான் அடிக்கடி சொல்லியிருப்பேன். அவர் நாளைக்கு தினம் தினம் இனப்பெருக்க செயல்பாடுகள்லையோ வாரம் ஒரு முறையோ மாதம் ஒரு முறையோ உயிராற்றலை விரையும் செஞ்சுட்டே இருக்கிறவங்க குறைந்தபட்சம் மருத்துவமனைக்கு அருகிலோ, மருத்துவமனை இருக்கிற இடம் தெரிஞ்சுக்கிட்டோ, அல்லது வந்து விரைவில் மரணத்தை நோக்கிய போறக்கான பாதை தான் அந்த சுய இன்ப பாதை அப்படிங்கிறது நம்ம பலமுறை விளக்கியிருக்கிறோம். இதே விஷயம் தானுங்க. அடுத்தது, ஏற்பட்ட நோய்கள் குணமாக நீண்ட காலம் எடுத்துக்கொள்ளும். ஆச்சுங்களா, நமக்கு ஒரு நோய் வந்துட்டா கூட அது சரியாகிறதுக்கு பல காலம் ஆகும். அது பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் அது விரைவில் குணமாகிறத நாமளே பார்க்கலாம். பலரும் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்கிறாங்க, நம்முடைய யூடியூப் கமெண்ட்ஸ்லேயே, நோய்கள்லாம் சீக்கிரம் குணமாகுது சார், காயமாச்சு, குணமாயிருச்சு, காய்ச்சல் வந்தது, ஒரு நாளில் சரியாயிருச்சு, நான் இந்த மருந்து எடுத்துக்கலாம், இந்த மாதிரி நிறையா பேர் கமெண்ட்ஸ்லேயே போட்டிருக்கிறாங்க, நம்ம பார்த்தாலே தெரியும். ஆகவே இந்த நோய் நொடிகளுக்கு, எதிர்ப்பு சக்திக்கு, எல்லாவற்றுக்குமே இந்த பிரம்மச்சரிய பாதை அப்படிங்கிறது மிக மிக அஸ்திவாரமாக இருக்குது. சுய இன்பம் பண்ணும்போது இந்த நோய் நொடிகள் அதிகமாக வரும், வந்த நோய் குணமாகாது போன்ற குறைபாடுகள் விரைவில் ஏற்படுங்க. அடுத்தது வந்து, தீய எண்ணங்கள் பாவம் செய்யும் எண்ணம் அதிகரிக்கும். இப்போது தீய எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக வர ஆரம்பிச்சிடும். ஒரு நீங்கள் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருந்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவான, நம்மளால் முடியும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ட் எல்லாமே வரும். நம்மளால் முடியாது, வீக்னஸ் ஆகிட்டே இருந்தால் என்னாகும், அப்போது நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அப்புறம் பாவங்கள், எளிமையாக தவறுகள், சமுதாயத்தில் தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிடும். இப்போ அதுதான் நடந்துட்டுருக்கு நம்முடைய நாட்டில். நிறைய கொலை கொள்ளை, எவ்வளவு தான் போலீஸ்காரங்க எவ்வளோ பேர் இருந்தாலுமே நம்ம நடந்துட்டுருக்கிற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவு பேர் குடும்ப வாழ்க்கையில் கூட ஒரு ஒழுக்கம் இல்லாமல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா பகை பாராட்டிட்டு மன அமைதி இல்லாமல் அப்படியெல்லாம் நிறைய இருக்காங்க இல்லையா. அதனால் தீய எண்ணங்களும் பாவங்களும் சமுதாயத்தில் அதிகரிப்பதற்கு முக்கிய காரணமாக இருப்பதுமே இந்த சுய இன்பம் பழக்கங்கள் தான். அடுத்தது, சக்தியை ஈடு செய்கிறதுக்காக அதிகமாக உணவு சாப்பிட்ற நிலைமை வரும். ஆச்சுங்களா, பிரம்மச்சரியத்தில் 90 நாளுக்கு மேலே கடந்துட்டு வர்றவங்க ஒருவேளை சாப்பிட்டாலே போதும், அதே எக்ஸஸ் ஆற்றலாக இருக்கும், அதே அன்கம்ஃபர்டபுளாக தெரியறக்கெல்லாம் வாய்ப்பு. ஏன்னா ஆற்றல் இருக்குது. இப்போ வண்டியில் 10 லிட்டர் பெட்ரோல் போட்டோம்னா தான் 100 கிலோமீட்டர் போக முடியுது அப்படிங்கிறதுக்கும், 1 லிட்டர் போட்டாலே 100 கிலோமீட்டர் போகிறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் அதிகமாக கிடைக்கிற வண்டியாக உடம்பு மாறும். எப்போவும் பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தால் இல்லை அப்படின்னா அதிகமாக சாப்பிடுவோம், அதிகமாக 3 வேளை சாப்பிடுவோம், இடையில நொறுக்கு தீனி சாப்பிடுவோம், டீ குடிப்போம், காப்பி குடிப்போம். நம்ம எப்பவுமே நம்மளை தூண்டி 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 அப்படியே ஆற்றல் விரயம் செஞ்சு 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 விரைவில் வயசாகிற காரணமும் முதுமை. இந்த பெண்கள் விரைவில் பூ பெய்கிறா எதுறாங்கன்னு சொல்கிறாங்க. 2 மாத குழந்தை தலை தூக்கி பார்க்குது, பல்லு முளைக்குது, இப்படியெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. இது எல்லாமே இந்த கெமிக்கலும் ஆற்றல் விரயத்துக்கான விஷயங்களும் இருக்கிறது தான் முக்கியமான காரணமாக இருக்குது. இப்போது அதிகமாக உணவு சாப்பிடணும் அப்படிங்கிறது, இப்போ நம்ம நாட்டில் உணவு பஞ்சம் இருக்குன்னு வைங்களேன், இத்தனை பேருக்கு உணவு கொடுக்க முடியாது அப்படின்னா அனைவருக்கும் உணவின் அளவை குறைச்சிட்டே வரணும் அப்படின்னாலே பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருந்தாலே குறைச்சிடலாம். ஆச்சுங்களா, ஏன்னா நம்முடைய உணவு எந்த ரிசல்ட்டாக வர்றது உயிரணுக்களாக மாறி வருது. அப்போ உயிரணுக்களாக மாறி வரும்போது அதை நம்ம விரயம் செய்யாமல் இருந்தாலே உணவின் தேவை குறையுமில்ல. நல்லா கவனிச்சு பாருங்கள், சுய இன்பம் போன்ற விஷயங்களில் ஈடுபட்டு அல்ல இனப்பெருக்க செயல்பாடுகளில் ஈடுபட்டவங்க தான் அதிகமாக தீனி நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிற நிலையில் இருப்பாங்க. வாழ்க வளமுடன். அடுத்தது, பிற உயிரினங்களோடு
பழகும் தன்மை அதிகரிக்கும். பிற உயிரினங்கள் நம்முடைய காந்த ஆற்றலுக்கு கட்டுப்படும், நம்மோடு பொருந்தி போகும், நமக்கே நல்லா தெரியும் ஆச்சுங்களா. பிற உயிரினங்கள் மீது நமக்கும் அன்பு அதிகரிக்கும், பிற உயிரினங்கள் நம்முடைய மனநிலையோடு ஒன்றி வாழ ஆரம்பிக்கும். அப்புறம் நமக்கு வந்து ஒரு நமக்கே தெரியாத ஒரு காந்த பாண்டிங் வந்து நம்மை சுற்றி இருக்கும் பிற உயிர்கள் மீது அதிகரிச்சுட்டே வரும். வாழ்த்து வளமுடன் சகோதரர்களே, இன்னைக்கு வந்து ஓரளவுக்கு நம்ம பார்த்தோம். மேலும் மிக முக்கியமான சுயன்பத்தினால் ஏற்படும் கேடுகள் எல்லாவற்றையுமே நாளைய தினம் அல்லது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பூஸ்டர் புக்லேருந்து நான் எடுத்து சொல்லிட்டு வரேன். நிறைய விஷயங்கள் இருக்குதுங்க, டெய்லி டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக லோடு பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். தொடர்ந்து பயணிக்கலாம். வாழ்க வளமுடன்.